இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அதிதியாக விருந்தினராக வந்திருப்பவர் யார்? முன்பெல்லாம் குறிஞ்சி மலர் பூப்பது போல் ஒரு புதிய திறமை இசை உலகில் உருவாகும். குறிப்பாக இசை அமைப்பாளராக மிக அபூர்வமாகத்தான் உருவாவார். ஆனால் இப்போதெல்லாம் நாள்தோறும் புதிய புதிய திறமைகள் வருகின்றன. ஆனால் அத்தனை பேர் வந்தாலும் நின்று நிலைப்பவர்கள் யார் என்பது கேள்வி. பத்தோடு பதினொன்றாக இல்லாமல் வித்தியாசமாக தனித்துவ தன்மையோடு இசையமைப்பாளர்கள் இசையமைப்பவர்கள் தான் காலத்தால் நின்று நிலைப்பார்கள். அந்த நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிப்பவர் இவர். காரணம், இவர் இசையமைத்த முதல் திரைப்பட, அதாவது பலரோடு சேர்ந்து ஒரு பாடலுக்கு இசையமைத்தார், ஆனால் தனியாக இசையமைத்த அந்த திரைப்பட பாடல்களை கேட்டுவிட்டு நமது அருமை நண்பர் எஸ்பிபி அவர்கள் மனம் திறந்து பாராட்டினார். என்னிடம் கூட சொல்லியிருக்கின்றார், அருமையாக இசை அமைத்திருக்கின்றார், இவர் நிச்சயமாக ஒரு தனித்துவமான இசையமைப்பாளராக மிளிர்வார் என்று சொன்னார். அதனை ஒவ்வொரு படத்திலும் நிரூபித்து வருகின்றார். அழகிய தீயே என்ற படத்தில் விழிகளின் அருகினில் வானம் என்ற பாடல் சாதனையை படைத்த பாடல். எங்கள் ரமேஷ் விநாயகம் அவர்கள் இதோ இந்த மேடைக்கு வருகின்றார். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர். வணக்கம் ரமேஷ் விநாயகம் அவர்களே. வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம். உங்கள் திறமையை மதித்து அழைத்திருக்கின்றோம். இப்போது உங்கள் இனிமையான குரலில் ஒரு பாடலை நிச்சயமாக பாடுகிறேன். அதற்கு முன்னால் நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் ஸ்ருதியை பற்றி பேசினீர்கள், ஸ்ருதி சேர்ந்து பாடுவது. இப்போ அழகேசன் ஆச்சரியமாக பாடுகிறார். இன்னொரு முறை அவருக்கு ஒரு கை. அதில் ஞாபக சக்தி என்பது ஒரு ரசிகனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியை நான் இங்கே நினைவு கூற வேண்டும் என்று நான் நினைத்தேன். இங்கே இருந்து இந்த பாடல்களை கேட்கும் பொழுது ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு ஒரு பாடல் இசையமைத்து பாலு எஸ்பி பாலு சுப்பிரமணியம் சார் அவர்களுக்காக நான் சொல்லி கொடுத்துருந்தேன் அந்த பாடல். திடீரென்று அதில் வரக்கூடிய ஒரு ஹம்மிங் வந்து நான் மறந்து விட்டேன். என்னுடைய பாடல், நான் இசையமைத்த பாடல், அது பாடல் சொல்லி கொடுக்கும்பொழுது நான் மறந்து விட்டேன். வெட்கமாக போய்விட்டது. யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்தது போல் ஆகிவிட்டது. நான் தான் இசையமைத்தேன், அந்த பயம் வந்து விட்டது. ஐயா, நான் உண்மையாக நான் தான் இசையமைத்திருக்கிறேன், மறந்து விட்டேன் என்று சொன்னேன். இல்லை இல்லை, பரவாயில்ல, என்ன உள்ளே போய் ட்ராக்கை போய் கேட்டு நான் மறுபடியும் வந்து அவருக்கு அந்த ஹம்மிங்கை நான் வந்து சொல்லி கொடுத்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், கவலைப்படாதே, ஒரு நல்ல இசையமைப்பாளனுக்கு அடையாளம் மறதி தான் என்று சொன்னார். அது முதல்ல எனக்கு புரியவில்லை. பிறகு அவர் சொன்னார், அந்த மறதி இல்லை என்றால் அந்த பாடல்லையே நீங்கள் உழன்று விடுவீர்கள், நீங்கள் அதை மறந்து போக வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு இருக்கிறது, ஆகையினால் நல்ல இசையமைப்பாளர்கள் மறந்து விடுவார்கள் என்று சொன்னார். புதிதாக ஒன்றை படைக்க வேண்டும் என்றால் ஆம் ஏற்கனவே படைத்ததை மறக்க வேண்டும். அது அது என்னை பொறுத்தவரை அது என்னை அறியாமல் நான் உணர்ந்திருந்தேன் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த தென்றல் ஒரு அழகான வாசனை, ஒரு பூ வாசனை என்னை தொட்டுவிட்டு அது மற்றவருக்கு போய் சேர்ந்து விடுவது போல என் மூலியமாக ஒரு பாடல் வந்து அது மற்றவர்களையும் போய் சேருவதாக நான் நினைக்கிறேன். ஒன்று, நான் அதனுடைய நடக்கிறேன், அல்லது அது என் மேலே பரவி சென்று விடுகிறது என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ரசிகனுக்கு மறதி கூடாது. அதை அவர் மிக அழகாக, மிக அழகாக அவர் வந்து நடத்தி காட்டியிருக்கிறார். ரசிகர்கள் எந்த பாடல்களையும், அழகான பாடல்களையும் மறப்பதில்லை என்பதுதான் அது அவர்களுக்கான அடையாளம் என்று நான், நல்ல ரசிகனுக்கான நல்ல அடையாளம் என்று நான் நினைக்கிறேன். அதை இங்கே குறிப்பிட வேண்டுகிறேன். தவிர இங்கே அவர்கள் பாடும்பொழுது என்ன ஸ்ருதி என்று யாருக்கும் தெரியவில்லை. இவர்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், யாராவது பாட ஆரம்பித்தாங்கன்னா இவங்க வந்து அங்கேருந்து இப்படி காமிப்பாங்க. அவர் அங்கே ஆச்சரியமான விஷயம் என்றால் என்ன ஸ்ருதி என்று தெரியாமல் அவர்கள் உடனே எடுத்து எடுக்கும் பொழுது இந்த இருக்கும் இசைக்கலைஞர்கள் எல்லாம் உடனே அதை எடுத்து வாசிக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஒரு முறை பெரிய கைத்தட்டல் ஒன்று கொடுக்க வேண்டும். அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆச்சரியமாக இருக்கிறது, மிகவும் அழகாக இருக்கிறது. உங்களுக்கு
இது ஐந்து புலன்களின் ஏக்கம் என் முதல் முதல் அனுபவமாகும். பெரும் புயலென வெளிவரும் சுவாசம் ஒரு சுவனின்றி நடந்திடும் பாதம் இது அதிசய அனுபவமோ ஒரு பெண்ணை சந்தித்தேன் அவள் நட்பை ஆசித்தேன் அவள் பண்பை நேசித்தேன் வேறென்ன நான் சொல்லோ அவள் பேர் சொல்லி தெத்தித்தேன் அது ஏன் என்று யோசித்தேன் அட நான் சுவாசித்தேன் அதோடு மௌனங்கள் இசை வாக்கின்ற நேரங்கள் பசி நீர் தூக்கமில்லாமல் உயிர் வாழ்கின்ற மாயங்கள் அலைக்கடலாய் இருந்த மனம் துளி துளியாய் எதிராய் செயல்படுதே காண முடியாத மாற்றம் அதை மூடி மறைக்கின்ற தோற்றம் ஒரு மௌன புயல் வீசுதே அதில் மனம் கட்டு தடுமாறுமோ விண்ணை வருகினில் வானம் வெகு தொலைவினில் தொலைவினில் தூக்கம் இது ஐந்து புலன்களு தேக்கம் என் முதல் முதல் அனுபவமோ ஒலியின்றிதழுகள் பேசும் பெரும் புயலன வெளிவரும் சுவாசம் ஒரு சுவடின்றி நடந்திடும் பாதம் இது அதிசய அனுபவமோ ஒரு பெண்ணை சந்தித்தேன் அவள் நட்பை ஆசித்தேன் அவள் பட்பை நேசித்தேன் வேறென்ன நான் சொன்னோ நமக்கும் அது ஒரு அதிசய அனுபவம் இனி அனுபவம். ரமேஷ் நாயகம் அவர்களே, அன்போடு உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த ரசிகர்கள் மத்தியில் வளரும் கலைஞர்களை உற்சாகப்படுத்திய உங்களுக்கு எங்கள் நன்றி. உங்கள் இசைப்பயணம் தொடரட்டும். இன்னும் பல வெற்றிகளை நீங்கள் சந்திக்க நாம் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம். நிச்சயமாக நன்றி நன்றி நன்றி. இந்த லலிதா பாட்டு இது நான் இதுக்கு முன்பும் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னன்னா எவ்வளவு ஆர்வமுள்ள இசை கலைஞர்கள் நமக்குள்ளே இருக்காங்க அப்படின்றத வந்து நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக அழகாக நடத்தும் உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இது பாட்டுக்கு பாட்டு இன்னும் என்ன சொல்கிறது, அது இன்னும் ஆயிரம் ஆயிரம் வாரங்களை அது வந்து செய்ய வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். உங்களுக்கு நான் ஒரு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியை நாம் வெறும் ஒரு வேடிக்கை வினோத நிகழ்ச்சியாகத்தான் இலங்கையிலே ஆரம்பித்தோம். குளியலறை சங்கீத ஞானம் கொண்டவர்கள் நாம் நண்பர்களாக பயணம் செல்லும் பொழுது பாட தெரியாதவர்களும் பாடுவோம் இல்லையா? ஆனால் சில சமயங்களில் அபூர்வமாக அவர்களுக்குள் ஒரு நல்ல குரல் வளம் இருக்கும். அவர்களை கண்டுபிடிப்பதற்காக இதை ஆரம்பித்தோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் பாட வந்தவர்கள் இந்த திரை இசை பாடகர்களாக இருக்கின்றார் என்பதை பார்க்கும்போது ஆச்சரியம். கார்த்திக் முதன் முதலாக பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் தான் மேடை ஏறி பாடினார் என்று அவர் உங்களை செய்யலும் பாடியிருப்பார் நினைக்கின்றேன். நிச்சயமா நிச்சயமா. என்னுடைய பிரதித்வனி என்று நான் கூறிய அந்த பாடல்களில் பாடல்களை அவர் பாடி பல முறை பரிசு வாங்கியிருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்க வளமுடன். இன்னும் சந்தோஷமாக எப்பொழுதும் எல்லோரும் நல்ல இசையை கேட்டுக்கொண்டு இறைவனுடைய எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும். அதான் என்னுடைய பிரார்த்தனை. நன்றி நன்றி.